உடனே டீ கடை பார்த்தா டீ கடையில போய் டீ குடிக்கிறார். டீ குடிக்கிறதையே பத்திரிகையில ஊடகத்திலேயே வெளி வருது. அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்கார். அதான் நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல அடுத்த நாள் பாக்குறாரு, உடனே சைக்கிள் எடுத்துட்டு பிரயாணம் செய்யறாரு. சைக்கிள் போயிட்டு இருக்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பாக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அங்கங்க வாக்கிங் நடைபயணம் போயிட்டு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அங்க அந்த வெயிட்டை தூக்கிட்டு இருக்க. இந்த வெயிட்டை தூக்குறதுக்கு, நடைபயணம் போறதுக்கு, டீ குடிக்கிறதுக்கும், சைக்கிள் போறதுக்குமா உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். முதலமைச்சர் ஆக்குனது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அதையெல்லாம் மறந்துட்டார். அவர் ஒரு ஹீரோ மாதிரி இருந்துட்டு இருக்கார். திரைப்பட நடத்தில் இருக்கிற ஹீரோ மாதிரி இருந்து நினைச்சுக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சு காட்டிட்டு இருக்காரு. ஆக இதையெல்லாம் மக்களை காட்டி ஏமாற்ற முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே. தேர்தல் நேரத்தில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீர்களோ அதையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நம்பித்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதனால நீங்க முதலமைச்சராகிறீங்க. ஆனா அதையெல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்சம் நஞ்ச அறிவிப்பு இல்ல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. என்ன செய்யவா போறோம்? அதனால எத்தனை அறிவிப்பு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 525 அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது அறிவிப்பு வெளியிட்டார். இப்பொழுது 200 அறிவிப்பு நிறைவேற்றிட்டாங்களாம். 200 அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட 200 அறிவிப்பை நிறைவேற்றி விட்டாராம். எவ்வளவு பச்சை போய் சிந்திச்சு பாருங்க. எங்கெங்க 200 அறிவிப்பு வெளியிட்டாங்க, நிறைவேற்றிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு 5-6 அறிவிப்பு. ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எண்ணினாங்க, ஆஹா திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானா மாசத்தோறும் நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், 12 மாசத்துக்கு 12000 ரூபாய் கிடைக்கும், 5 வருஷத்துக்கு 60000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு நமக்கு வாக்களிக்கிறவங்க மாறி அவருக்கு வாக்களிச்சாங்க. அந்த தவறு செஞ்சதுனால இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது, ஸ்டாலின் முதலமைச்சராயிருக்காரு. ஆனா ஓட்டு போட்ட மக்களும் மறந்துட்டார். மக்களும் அவர் பேச்சை கேட்டு ஏமாந்துட்டாங்க. அதே போல எல்லா வீட்டுக்கும் கேஸ் இணைப்பு உள்ள வீட்டுக்கெல்லாம் மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். அதையும் காணோம். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படுறாங்க, அதையும் இல்லை. கல்வி கடன், இளைஞர்கள் வாங்கிய கல்வி கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கின கடன் தள்ளுபடி, கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. இப்போ நிதி இல்லை, அதனால அந்த கல்வி கடன் தள்ளுபடி செய்ய முடியாது என்று கையை விரிச்சிட்டாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றப்படல. 5 சவரனுக்கு குறைவாக நம்முடைய தாய்மார்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கி கடன் வாங்கி அந்த கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். அதுவும் இல்லைன்றாரு. அதுல வந்து 13 லட்சம் பேருக்கு தான் தகுதி உடையவர்கள், 35 லட்சம் பேர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆக 35 லட்சம் பேர் இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து, நகை கடனை நகை அடமானம் வைத்து கடன் பெற்றவருடைய நிலை பரிதாபமான நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு அவரெல்லாம் வட்டி கட்டினா தான் அந்த நகை திருப்பி வாங்க முடியும். சில பேர் திமுக ஆட்சிக்கு வந்தா நாம் வைத்த இந்த நகை கடெல்லாம் தள்ளுபடி செஞ்சிருவாங்க, நகை மீட்டுக்கலாம் சொல்லி பணத்தை செலவு பண்ணிட்டாங்க, செலவழிச்சிட்டாங்க. இப்போ அந்த நகையும் மீட்ட முடியாது, நகையும் போயிட்டு. ஆக 35 லட்சம் பேர் இன்றைக்கு வட்டி கட்ட வேணும். அவள் வாங்கிய நகை கடனுக்காக வட்டி கட்டினா தான் நகை மீட்டெடுக்க முடியும். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டது 35 லட்சம் பேருக்கு அபராதமா 12000 ரூபாய் நீங்க செலுத்துவேன். 35 லட்சம் பேரும் அந்த நகை கடன் பெற்றவர்கள். அவர் நகையை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு 12000 ரூபாய் வட்டி கட்டினா தான், ஒவ்வொருத்தரும் 12000 ரூபாய், 8000 ரூபாய், 10000 ரூபாய் வட்டி கட்டினா தான் நகை மீட்டெடுக்க முடியும். ஆக அத்தனையும் போய் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. ஆனா திரு ஸ்டாலின் பேசுறாரு 200 வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டாங்க. எவ்வளவு பச்சை போய் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த ஒரு பேச்சு. அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க. இது வரைக்கும் குறைக்கல. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, ஆனா தேர்தல் அறிவிப்புல 5 ரூபாய் குறைக்கிறாங்க, குறைக்கல.
அதே போல டீசல் விலை குறைக்கணும் குறைக்கல. ஆனா மத்திய அரசாங்கம் விலை உயர்த்திட்டது. மத்திய அரசாங்கம் தான் குறைக்கணும்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு விலை குறைச்சிட்டது. இந்தியாவில் இருக்கின்ற 25 மாநிலங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைச்சிருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி குறைத்திருக்கணும். ஆனா இன்னும் குறைக்கல, குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் செவிசாய்க்கல. தேர்தலுக்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பின்பு ஒரு பேச்சு, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சி இல்லாத ஒரு பேச்சு. அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அந்த இருவரும் தலைவருக்கு மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு என்னென்ன திட்டங்களை அறிவித்தோமோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றப்பட்டோம். இங்கே கூட பேசினார்கள் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் பேசினார். பொங்கல் தொகுப்பு முதன் முதல் இதயம் புரட்சி தலைவி அம்மாதான் அந்த ஏழை எளிய மக்கள் இல்லங்களிலே தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் தொகுப்பை தொடங்கி வைத்தார். அந்த தொடங்கி வைத்த உடனே அம்மாவில் அரிசி, பச்சரிசி, சர்க்கரை அங்க அதே போல 100 ரூபாய் முத முத கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் அந்த வழியிலே பின்பற்றி நான் முதலமைச்சர் வந்தவுடனே எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம், அம்மாவுடைய அரசாங்கம் முழு கரும்பு கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் முழுமையா திறப்பா கொடுத்தோம். சிறப்பா தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடினாங்க. போன ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்துல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு எல்லா குடும்பத்தையும் 2000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம், 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம், அம்மாவுடைய அரசு 2500 ரூபாய் கொடுத்தோம். இன்றைக்கு அதே போல பொங்கல் தொகுப்பு, பச்சரிசி, அதே போல 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அதே போல பச்சரிசி கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், முந்திரி கொடுத்தோம், திராட்சை கொடுத்தோம், ஏலக்காய் கொடுத்தோம், முழு கரும்பு கொடுத்தோம். இன்றைக்கு என்ன அப்பா ஸ்டாலின் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுக்க கூடாதான? ஸ்டாலின் அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும், ஏன் 100 ரூபாய் கூட கொடுக்கல? ஏன் கொடுக்கல? மக்கள் கேக்குறாங்க. அதோட பொங்கல் தொகுப்பு என்ற பெயர்ல 21 பொருள் கொடுத்தாங்க. அந்த 21 பொருள் இருக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்ல, 15 பொருள், 17 பொருள், 18 பொருளுக்கு மேல கிடையாது. அந்த கொடுக்கப்பட்ட பொருளாவது தரமா இருக்குன்னு சொன்னா அதுவும் கிடையாது, அளவு சரியாக்குன்னா அதுவும் கிடையாது. அந்த கொடுக்கப்பட்ட 21 பொருள் சொல்றாங்களே, அதுல பல பொருளை பாத்தீங்கன்னா அந்த கோதுமையில வண்டு நெளிஞ்சுகிட்டு இருக்குது. அதே போல பச்சரிசி, உங்களுக்கு பச்சரிசி கொடுத்தாங்களே அதுல செல்லு ஊறிக்கிட்டு இருக்குது. அதோட வெள்ளம் கொடுத்தாங்க பாருங்க, மிக பிரமாண்டமான வெள்ளம். இந்த நாட்டில் எங்க தயாரிச்சாங்கன்னே தெரியல. அந்த வெள்ளத்தை ஒரு அம்மா வாங்கிட்டு போறாங்க, அப்படியே ஒழுகிட்டே ஒழுகிட்டே போகுது. அப்பேற்பட்ட பொங்கல் தொகுப்பு கொடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட புலியில பள்ளி செத்து இருக்குது. அத அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கினவர் பேட்டி கொடுத்துட்டார். உடனே திமுக அரசாங்கம், ஸ்டாலின் தலைமை அரசாங்கம் அவர் மீது ஜாமீன்ல வர முடியாத வழக்கை பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கு பதிவு செஞ்ச உடனே அவருடைய மகன் தன்னுடைய அப்பாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று தற்கொலை செய்து கொண்டார். இந்த ஆட்சியில பொங்கல் தொகுப்பு கொடுத்தது மூலமா ஒரு உயிர் போனதுதான் மிச்சம். இன்னைக்கு மக்களுடைய வயிற்றில் அடித்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்னைக்கு சிறப்பாக இந்த தைப்பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று எண்ணி இருந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற எல்லாத்திலையும் ஊழல், கிட்டத்தட்ட பொங்கல் தொகுப்பு கொடுத்தது மட்டும் சுமார் 500 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. கரும்பு கொடுக்கறாங்க 33 ரூபா விலை, விவசாயிகிட்ட 16 ரூபாய்க்கு மேல கொள்முதல் செய்யல, அதுல 17 ரூபா ஆட்டை போட்டாங்க. அப்புறம் பைய கொடுக்கறாங்க பாத்தீங்க, பைய கொடுக்கறாங்க, அந்த பையில பார்த்தா 60 ரூபாய்ங்கிறாங்க பைய. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கல, அந்த பையனுடைய விலையே 30 ரூபாய்க்கு மேல போறாது. அதுல ஒரு 60 கோடி எடுத்துட்டாங்க. கரும்புல ஒரு கிட்டத்தட்ட 34 கோடி எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா மிளகுக்கு பதிலா பருத்தி கொட்டை, இளவு மிஞ்சி கொட்டை, பப்பாளி விதை இருக்குது. எனக்கு இவ்வளவு அநியாயம் பண்ணலாமா? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம். நான் இதை கண்டிச்சு அறிக்கை விட்டு 15 நாள் கழிச்சு
எல்லாருக்கும் 90% பொங்கல் பரிசு பொங்கல் தொகு கொடுத்துட்டாங்க. அப்ப திரு ஸ்டாலின் போறாரு, தவறு நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்கணும். நாங்க அறிவிக்க கொடுக்க, நாங்க அறிக்கை கொடுக்கும் போது நீங்க இதை யார் தவறு செய்யறோ அவர் மீது நடவடிக்கை எடுத்து சொல்லி தான் பரவாயில்ல. 90% மக்களுக்கு கொடுத்த பிறகு அதுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் கரெக்டா கமிஷன் வந்த பிறகு அப்புறம் போய் நீங்க நடவடிக்கை சொன்னா யாரை ஏமாற்றிக்கிட்ட நாடகம் என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனையும் ஊழல், எல்லா துறையும் ஊழல், ஊழலாத துறையே கிடையாது. இவரோட ஆட்சிக்கு வந்ததே கொள்ளையடிப்பதற்கு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற நகர்ப்புற தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இரட்டை லட்சத்திலே பதிவு வைத்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். அதே போல இன்றைக்கு மாநகராட்சி, இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். நான் அம்மா இருக்கின்ற போதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். தூத்துக்குடி நகரம் மற்றும் புறநகருக்கு 282 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4வது பைப்லைன் திட்டம் மற்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 5 மிகப்பெரிய மேல் நீர்த்தேக்க தொட்டி கட்டி இந்த அம்மாவுடைய அரசு வழங்கப்பட்டிருக்கின்றது. நகரில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபம், சிவன் கோவில் நகராட்சி திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய பயன்பாட்டிற்கு. திரேஸ்புரம், அழகேஸ்புரம், ராஜீவ் நகர் ஓடை பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன வசதி கொண்ட ரேடியோகிராம் கருவி மூலம் புற்றுநோய் சிகிச்சை பெற சிறப்பு வார்டு. இருதய நோயாளிக்கு ஆஞ்சியோகிராம், தனிப்பிரிவு மற்றும் சிறுநீர நோயாளிக்கு டயாலிசிஸ் செய்ய தனி வார்டு மற்றும் கூடுதல் ஆக்சிஜன் சேமிப்பு இயந்திரம் அமைத்து கொடுத்தது அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டா தனியார் மருத்துவமனைக்கு போய் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்யணும். அப்படி புற்றுநோய் ஏற்பட்டவர்களும் இன்றைக்கு எளிய முறையிலே நம்முடைய உயர்தர சிகிச்சையின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கருவி இன்றைக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக ஏழை மக்கள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல இன்னைக்கு 60 வார்டுகளிலும், தூத்துக்குடி மாநகராட்சி உள்ள 60 வார்டுகளிலும் குப்பைகளை அகற்ற 100க்கும் மேற்பட்ட தனி வாகனம் அமைத்து இன்றைக்கு முழு சுகாதார வசதியை இந்த தூத்துக்குடி மாநகராட்சி பெற்றுக்கின்றது. தூத்துக்குடி மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சேர்த்த 1000 கோடி ரூபாய் திட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அதில் சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், கழிவுநீர் வடிகால், புறநகர் சாலை, எல்இடி ஒளிரும் மின்விளக்குகள், சாலையின் ஓரம் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு ஏதுவாக நடைமேடை பாதைகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் சுமார் 1000 கோடி ரூபாய் திட்டத்திலே சீர்மிகு நகர பணியை மேற்கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு. அதே பழைய பேருந்து நிலையத்திற்கு பதிலாக 58 கோடி ரூபாய் அம்மாவுடைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட புதிய பன்னோக்கு பேருந்து நிலைய பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. மேலும் வணிக வளாகத்தில் கூடிய அந்த கட்டடம் கட்டுவதற்கு 9 கோடி ரூபாய் நவீன பார்க் டவர் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. தூத்துக்குடி மக்கள் பயன்பெறும் வகையில் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் கடற்சார் விளையாட்டு பொழுதுபோக்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி நலிவடைந்த நஷ்டத்தில் செயல்பட்டு வந்த தூத்துக்குடி வேளாண்மை உற்பத்தியால் கூட்டுறவு விற்பனை சங்கம் இன்று 1.5 கோடி ரூபாய் இன்றைக்கு லாபத்தில் ஈட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன். அதே போல தூத்துக்குடி மாநகராட்சி 1வது வார்டு பகுதியில் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் சீவா குளம் ரூபாய் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. தூத்துக்குடி முதன் முதலில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி வரும் தூத்துக்குடி நகர தந்தை என்று அழைக்கப்பட்டவருமான திரு குஸ் பெர்னாந்து அவர்களின் பிறந்த நாளை மாண்புக அம்மாவுடைய அரசு அரசு விழாவாக இன்னைக்கு எடுக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படி தமிழ்நாட்டிலேயே அதிக திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சி. தூத்துக்குடி மாநகராட்சியில் தலைமை கழகத்தின் மூலமாக மாமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன். அந்த தூத்துக்குடி மாநகராட்சியில் போட்டியிட 60 மாமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு மேயராக வருவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைமை கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த வார்டு உறுப்பினர் பதவிக்கு அவரை வெற்றி பெற்று நகரமன்ற தலைவராக பேரூராட்சி தலைவராக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும்.
அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பாடுபட வேண்டும். நம்முடைய கழக வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக இருந்து செயல்பட்டு சிந்தாமல் சிதறாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை முழுமையாக பதிவு செய்து அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.